அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இன்னைக்கு நடக்குதுல தலைவர்கள் காலில் விழுந்து அப்படி சாஸ்திராங்க விழுந்து கும்பிடுறது. இது மாதிரியான காட்சிகளை வந்து உலகம் முழுசு போய் சுற்றி பார்த்து மாதி பண்ணு ஜபலு சாது போன்ற சகாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறாங்க. என்ன பர்மிஷன்? எவன் எவன் காலில் எல்லாம் விழுகிறாங்க, நீங்க எவ்வளவு தகுதியான ஆளு, நாங்க காலில் விழுறதா இருந்தா உங்களுக்கு தான் அதிகமான தகுதி இருக்குது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, உங்க காலில் நாங்க விட போறோம். நல்லா விழுந்துருப்போங்க நாங்களா? ஆமா, எனக்கு தகுதி இருக்கத்தான் செய்யுது. நான் என்ன உங்களை மாதிரி ஆளா? நான் மேம்பட்ட ஆள் இல்லையா? நான் தெய்வீக அம்சம் உள்ளவன் இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்யற சஜ்தாவ எனக்கு செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னாங்களா? லவ் குன்து ஆமுராகதன் ஒரு மனுஷனுக்கு சிறம்பணியுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை சிறம்பணியுமாறு கட்டளையிட்டிருப்பேன். அதையே நான் தடுத்திருக்கும் பொழுது கணவன் காலில் மனைவி விடுவது என்பது அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபு. யாரும் அதை கேவலமா நினைச்சது இல்லை. திருவள்ளுவர் கூட அதை ஆதரிச்சு பேசுகிறார். புரட்சிகரமான கருத்தை சொன்னார் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாரு கேட்டா, தெய்வம் தொழால் குருணன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை கூட தொழாம புருஷனை தொழுதாள்னு சொன்னா பெய்யின மழை பெஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு, கடவுளே வணங்காத ஒரு பெண்ணு, புருஷனை மட்டும் வணங்கினாள் என்று சொன்னால் பெய்யின மழை பெஞ்சிடும் என்று கணவனை தொழுவதை திருவள்ளுவர் போன்றவர்களை ஆதரிக்கிற ஒரு காலம் அது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் புருஷங்கால உழுந்துட்டு போங்கன்னு சொன்னா யாரும் தப்பா தெரியாது. அதையே நான் தடுத்திருக்கிறேன். உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தத்தையே நான் தடுத்திருக்கும் பொழுது எப்படி ஏங்கால உழுவான்? நீ புருஷங்கால கொண்டாட்டி விடக்கூடாது, தடை செய்த ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தவன் தான். என்னுடைய காலில் நீ விழுந்துருவியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் கிட்ட கேட்கிறாங்க, அரைத்த லவ் மரத்த பி கப்ரி அந்த தஸ்துதுலஹு, ஏன்பா என் காலில் உழுவுறேன்னு கேட்கறிய, நான் மூத்தா போயிட்டேன், நான் மரணித்து விட்டால் என் சமாதியில் கபூர்ல வந்து கூட உழுவியா? நீ என் கபூர்ல கூட செய்யா செய்வியான்னு கேட்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு, ஆ செஞ்சிடாதே, உசோடு இருக்குமோ எனக்கு செய்யா செஞ்சிடாதே, நான் மரணித்த பிறகு என் காலில் விழுந்து விடாதே, என்னை கும்பிட்டு விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக மறுத்திருக்கிற ஒரு செயலை நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். கஷ்டம் வரும் பொழுது நேர்ச்சை செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம், உண்டியல்ல கொண்டு காணிக்க போடுறோம். அவ்வளவு பிராடு, அவ்வளவு தில்லு முள்ளு நடக்குதுங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தின் பெயரால் இதெல்லாம் செய்கிறோம். இத நாங்க சொல்றது என்ன தப்பு? இதுல அவுளியாக்களை திட்டமேற்று எங்க வருது? இதுல அவுளியா ராமையன் திட்டமையாராச்சு அவுளியாக்களை, இதுதாங்க பேச்சு, இது அவுளியாக்களை திட்டமா? இப்படி சொன்னா அவுளியாக்களை திட்டுறாங்க. எந்த அவுளியாவை திட்டணும்? ஒன்னு சொல்றோம். என்ன சொல்றோம் என்று கேட்டால், ஒருவரை அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொல்றதா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றோம். இப்ப நான் நிக்கிறேன் முன்னாடி, நான் நல்லவேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் நல்லவனா இருப்பேன் சொல்ல முடியுமா? முடியாது. நான் கெட்டவன் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் கெட்டவன் நினைக்கிற எத்தனை பேர் சொர்க்க சோலையில் இருப்பாங்க, நீங்க எல்லாம் நல்லவர் மகாண்டு கொண்டாட எத்தனை பேர் நிறைய கொல்லி கட்டையில இருப்பாங்க. தீர்மானிக்கலாமா நமக்கு? ஏன்னா ஒருவன் இறை நேசத்தை பெற்றானா இல்லையா என்பது அவன் உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். நான் இப்ப பேசுகிறதையெல்லாம் என் உள்ளத்திலிருந்து பேசினால் நான் அல்லாஹ்வுக்கு நேசன் ஆக முடியும். நான் இந்த பேசுகிற பேச்சையெல்லாம் உதத்திலிருந்து ஒரு பெருமைக்காக போலுக்காக பேசினால் நான் அல்லாஹ்வுடைய நேசன் ஆக முடியாது. நான் உள்ளத்திலிருந்து பேசுறேனா உதத்துல பேசுறேனா உங்களுக்கு தெரியுமா? நான் உள்ளத்திலிருந்து இதை பேசிக்கொண்டிருக்கிறேனா அல்லது நம்மளை எல்லாரும் பாராட்டணும் புகழணும் அது கூட்டம் கூட ரசிக்கணும் என்பதற்கு நான் பேசுகிறேனா? பின்னாடி வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா? உங்களுக்கு தெரியாது. எனக்கும் என்னை படைத்தவனுக்கு தான் தெரியாது. எனக்கு தெரியும் நான் எதற்காக பேசுகிறேன் என்று. என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நான் என்ன நோக்கத்தில் பேசுறேன்னு சொல்லி. அப்ப உள்ளத்தில உள்ளதை அறிந்து கொள்ள யாருக்கு முடியுமோ அவன் தான் இறை நேசர் யார் என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர, நீங்களா ராவுலியா இவர் மகான் இவர் பெரியார்னா உனக்கு எப்படி தெரியும்? அவர் உள்ளத்தில் நுழைஞ்சு பார்த்துட்டீங்களா நீங்க? அவர் தூய்மையான எண்ணத்தோடு இருந்தது பாத்தீங்களா? 24 மணி நேரம் பள்ளிவாசல்ல அவர் இருக்கட்டும், மகான் என்று உங்களால் சொல்ல முடியாது. 365 நாள் நோம்பு நோக்கட்டும், மகான் என்று சொல்லிட முடியுமா? எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு தஸ்பீஹ் ஊட்டுறாரு, மகான் சொல்லிட முடியுமா? இதெல்லாம் நடிக்கிறவர்களாலும் செய்ய முடியும், ஊரை ஏமாற்றுபவர்களாலும் செய்ய முடியும்,
உங்களிடத்தில் ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாலும் இதையெல்லாம் செய்ய முடியும். அதனால ஒருவரை மகான் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அவர் மகான் இவர் மகான் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அப்துல் கார் ஜிலானி மகான் என்று நீ ஏன் சொல்றாய்? அல்லாஹ் கேட்பானா? ஏண்டா நான் அவர் மகான் என்று சொல்றது நல்லா கேட்பானா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் கேட்பார். நாகூர்ல ஒருத்தர் அடங்கியிருக்கிறார, அவரையே நீ மகான் என்று சொல்லல நல்லா கேட்பானா? எனக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லல. மகான் பிறகு உள்ளத்துல உள்ளதான் மகான் சொல்லியிருக்கிற அப்துல்லா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹ் இலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். பாதிதான் சொல்லுவாங்க, அடுத்த பாதி விட்டுருவாங்க. அல்லதீன் ஆமனூ கானு யத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் கவலையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று சொன்னால் அந்த பாதி சொல்ல மாட்டாங்க உலமாக்கள். அல்லதீன் ஆமனூ கானு யத்தகூன். இறைவன் நம்பி இருப்பார்கள், இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். இறைவனை அஞ்சுபவர்கள் தான் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இறைவனை அஞ்சுபவர்கள் அவுலியாக்கள் என்றால் ஒருவன் அஞ்சிரானா இல்லையா தெரியாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். நீங்க பாப்பீங்க, திருவனந்தபுரத்தில் பீமாபள்ளி பார்த்திருக்கீங்களா? நான் ஒரு படிப்பார. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிக்கிறாரு பார்த்திருக்கீங்களா? பீமாபள்ளின்னு ஒரு அம்மா ஒரு பொம்பளையை போச்சு வச்சுக்கிறாங்க. அது ஒரு தருகா. பீமாங்கிற பேரே அப்படி பேர் இருக்க முடியாது இஸ்லாத்துல. என்ன பேரே தெரியல. பீமா எந்த லாங்குவேஜ் வழங்கல? பாத்திமா ஆயிஷா உடனே வழங்கலாம். பேரே பீமா, பீமாபள்ளி. அந்த பீமாபள்ளியில என்னன்னு கேட்டா, நாங்க போய் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? அங்க நடக்கிற அனாச்சாரங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லலாமே என்பதற்காக நாங்கெல்லாம் போய் பார்த்ததுண்டு. அங்க போய் பார்த்தா, நாங்க பார்த்த காலத்துல ஒருத்தன் வந்து ஒரு குளிச்சு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும், அப்படிப்பட்ட தோற்றத்துல முட்டியெல்லாம் திப்பி திப்பியா அப்படி பரட்டை பிடிச்சு போய் நகமெல்லாம் இவ்வளவு வருஷம் 3 இன்ச் 4 இன்ச்சுக்கு வளர்ந்துருக்குது நகம். அந்த மாதிரியான கோலத்துல ஒரு கோமணத்தை சுத்திக்கிட்டு அந்த கம்பு காட்டு முடியல இப்படி தொங்குது, கிட்ட நெருங்க இல்ல. அப்படி ஒருத்தங்க கிடக்குறான். அவன் ஒரு லூஸ் ஒன்னாவது கட்டி போட்டுக்கிறாங்க. அவன் லூஸ்ல எந்த சேட்டையும் பண்ணாம இருந்தாலும் அவுத்து விட்டாங்க. அதே தான் உடச்சே கட்டி போடுவாங்க. அவன் வந்து அவனு பே மாதிரி புனிச்சுதான் அவனு செய்ய மாட்டாங்க. அவனால எந்த தொந்தரவு அவுத்து விட்டு போட்டாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சுட்டே இருப்பான் அவன். அப்புறம் நாங்க பார்த்துட்டு வந்து ஒரு வருஷத்துல இறந்து போயிட்டான் அந்த ஆளு, கட்டி போட்டாளுக்கு இருக்கேன். அதுக்கப்புறம் நாங்க இன்னொருத்தர் போறோம், பீடி மஸ்தான் வலி உள்ள கத்தரா கட்டி போட்டாங்க அவனுக்கு. இன்னைக்கு பாக்கலாம் நீங்க தர்காவுக்குள்ள 2-in-1 போட்டு ஒரு தர்கா இருக்குல்ல, 2-in-2 தர்கா ஆகிட்டாங்க. அது உள்ளங்க போனீங்கன்னா வீடி மஸ்தான் வழி உள்ளா தர்கா. அதுக்கு உண்டியல்ல வந்து பீடி போடுற மாதிரி அந்த உண்டியல் வாய் பெருசா இருக்கும். அதுக்குள்ள பீடி கட்டுதான் வாங்கி போடுவாங்க. அவங்க என்ன பிராண்ட் அவர் குடிச்சாரோ அந்த பிராண்ட் வெளியே வைக்கும். சிரிக்கிறது சொல்லல, நேரத்துக்கு நீங்க பாக்கலாம். பீமாபள்ளி தர்காவுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் அது உள்ளக்க வந்து பீடி மஸ்தானை பார்க்கலாம். எந்த பீடி மஸ்தான் கிருக்க குளிச்சு பல வருஷம் ஆகிருக்கும். முடி இருந்தால் அழகா சீவிக்கும் சொல்றாங்க. மண் காணலகு சாரு குறிமுக தலையில முடி இருக்கிறவ அழகா சீவி சிங்காரிச்சுக்கிறாங்க. பரட்டையா இருந்த ஒரு ஆளு நகமத்தாத ஆளு 40 நாளைக்கு மேல நகமட்டாம அக்குள் முடியை இருக்காம மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை களையாமல் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பான கட்டளை பிறப்பித்தார்கள். அதையெல்லாம் மீறி நடந்து கொண்ட ஒரு மனநோயாளியை பீடி மஸ்தானி முதல் பீடி குடிக்கிறது பெரிய மகானுடைய அடையாளமா? பீடி குடிக்கிறது என்பது உடலுக்கு ஆரோக்கியம், அடுத்தவனுக்கு கேடு. அவனுக்கு புற்றுநோய் வரும், அடுத்தவன் அதை சுவாசித்து அவனுக்கும் கேடு வரும். விஞ்ஞானிகள் சொல்றான், டாக்டர்கள் சொல்றான், எல்லாரும் சொல்றான். ஒரு மகானுக்கு இந்த உண்மை தெரியல. ஒரு மகானுக்கு இது கெடுது என்ற ஒரு விஷயம் கூட இல்ல. காணிக்கையே பீடியை கொடுக்கறதா இருந்தா நம்ம எத்தனை பீடி மஸ்தான் அவளையா நினைச்சிருப்போம்? கிட்டத்தில் நடந்தனால தெரியுது, நம்ம கண்ணால பார்த்ததுனால இந்த பீடி மஸ்தான் விசா விளங்குது. ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி போல என்னவாகும்? அதுக்கு வேறுகளை உண்டாக்கிறாங்கல்ல. எத்தனை பீடி மஸ்தான் கிடக்குது உள்ள கட்டதுல இது சொல்றாங்க. நீ மகான் என்று நினைக்கிறதுல எத்தனை முதல்ல மஸ்தான் சொல்றீங்க அவுளியாவே. அவுளியாவுக்கு நீங்க வச்சிருக்கிற பேர் என்ன? குணங்குடி மஸ்தான்ங்கிறீங்க, அந்த மாதிரி மௌனகுரு மஸ்தான்ங்கிறீங்க, அந்த பீடி மஸ்தான்ங்கிறீங்க. மஸ்தான் இஸ்லாத்துல மஸ்தானுக்கு அனுமதி இருக்கா? மஸ்தான் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மஸ்தான்ங்கிற வார்த்தை மஸ்து என்ற சொல்லிலிருந்து வருது. மஸ்தான் மஸ்து என்பது பாரசீக சொல், அரபு மொழியில் ஒரு சொல்லு கிடையாது. மஸ்துங்கிறது பாரசீக வார்த்தை, பாரசி மொழி, ஈரான் பாஷை. அந்த பாஷையில மஸ்துக்கு என்ன அர்த்தம்னா போதைன்னு அர்த்தம். மஸ்தான் என்று சேர்த்துட்டீங்கன்னா போதையில மதக்கிறவன், சிரிக்கிறது நெசமான அர்த்தம், வேற நல்ல அர்த்தம் அது கிடையாது. மஸ்தான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப பார்த்தாலும் கஞ்சா அரிச்சுக்கிட்டு போதையில மருந்துகிட்டு இருக்கான் பாருங்க, அவனைத்தான் பாரசி மொழியில மஸ்தான் வாங்க. இவங்க எப்படி இந்த